அனைவருக்கும் வணக்கம். கரெக்டாக உணவு நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து நிறுத்துறது ரொம்ப இந்த நேரத்தில் ஒரு பேச்சு கொடுக்கறது ரொம்ப கடினமான காரியம். ஆனாலும் பண்ணலாம், ஏன்னா என் பேர் உண்ணாவிரத ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கெங்கே மாணவர்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்களோ உண்ணாவிரதம் எடுக்க போனாலும் என்ன கூப்பிடுவாங்க ஒப்பீனியன் கொடுக்குறதுக்காக. என்னென்னா என்டிஆர் ஒரு தடவை சொன்னார், மத்திய அரசாங்கம் ஒரு மாயை அப்படின்னார். ஏன் ஒரு மாயை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கச்சத்தீவுக்கு அவங்க மத்திய அரசாங்கம் கொடுக்குற பதில்கள் பார்த்தா வேடிக்கையாக இருக்கு. எந்த உலகத்தில் எந்த நாடும் இந்த நிலம் எனக்கு சொந்தம் இல்லை சொந்தம் இல்லைன்னு யாரும் கத்துனதில்லை. மத்திய அரசாங்கம் கத்துது இந்த நிலமும் எங்களுக்கு சொந்தம் இல்லை சொந்தம் இல்லைன்னு. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு இந்திய மத்திய அரசாங்கத்தில் நம்ம அமைதியாக இங்கே உட்காந்துட்ருக்கோம்னு தயவுசு யோசிச்சு பார்த்துங்க. ஏன்னா ராம்நாத் ராஜா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டு நாள் முன்னாடி சொல்கிறாரு, எப்பா என்னோட ராஜா என்னோட அப்பா மூதாதையர் தான் இதை வச்சுருந்தாங்க, காலகாலமாக நாங்கள் தான் இதை வந்து கொத்திக்க விட்டுருந்தோம், மீனவர்களுக்கு விட்டுருந்தோம், பிரிட்டிஷ் அரசாங்கம் விட்டுருந்தோம், அதோட பத்திரிகைலாம் இருக்குது. நம்ம தமிழர்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும், கச்சத்தீவு நம்மளோடையும் தெரியுது. ஏதோ ஒரு பிரதமர் இன்னொரு பிரதமர் இன்னொரு ஜனாதிபதிக்கு ஒரு நட்பு ரீதியாக கொடுத்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் கச்சத்தீவு எங்களுது இல்லை எங்களுது இல்லை எங்கள் பகுதி இல்லைன்னு சொல்கிற ஒரு நாடு நம்ம இந்திய நாடு தான். தன்னோட சொந்த குடிமகன்கள் மீனவர்கள் 635 பேர் இறந்தால் கூட தவறு வந்து பக்கத்து நாட்டில் இல்லை, நம்ம மீனவர்களாக தாண்டி போய் மீன் பிடிக்கிறாங்க, ஆனால் தான் அவங்க சொல்கிறது நாயோன் என்ற சொல்கிறதுக்கு அவலமான நிலை உள்ள நாடு தான் நம்ம இந்திய நாடு. இலங்கை அமைச்சர் பெரிஸ் டெல்லியில் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுக்குறாரு, நாலு விஷயம் சொன்னார். காமன்வெல்த்துக்கு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்க வரேன் கொடுத்தாச்சு, இனிமேல் உங்கள் மீனவர்கள் வந்து எங்கள் நாங்கள் வர்ணிக்கப்பட்ட எங்கள் பகுதிக்கு வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி விடலாம் விடமாட்டோம், எங்கள் அரசியமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட தண்டனைகளை கொடுப்போம். இப்போ அந்த 41 மீனவர்கள் இன்னும் அங்கே தான் இருக்காங்க, அதுவும் வெளிப்படையாக டெல்லியிலேருந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. மூணாவது சொல்கிறாரு, இனிமேல் கச்சத்தீவு எங்களுக்கு தான், அதை பற்றி நீங்களாம் திருப்பி பேசக்கூட இல்லை சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மத்தியில் டெல்லியில் வந்து வெளிப்படையாக ஒரு இலங்கை அமைச்சர் வந்து சொல்லிட்டு போகிறாருனா இந்த மத்திய அரசாங்கமோட நிலைப்பாடு நிலவரம் எந்த நிலையில் இருக்குது தயவுசெய்து யோசிங்க தோணும். ஸோ இந்த மத்திய அரசாங்கத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், காமன்வெல்த்தில் நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம். இவ்வளோ வேடிக்கையான விஷயம், ஒரு கொலையாளிக்கிட்ட ஏமாற்றம் பண்ணவர்கிட்ட இந்த இனப்படுகொடுக்கலையே முழுமையாக அரங்கேற்றின ஒரு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம் காமன்வெல்த்தில் தயவுசெய்து பங்கேற்காதுன்னு சொல்லி. இதை தோலுரிச்சு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஏன்னா மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிற போது மத்தியில் இப்போது ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அப்புறம் அரசாங்க அதிகாரிகள் ஒரு நீங்கள் விரலுட்டி என்ற ஒரு 10 அதிகாரிகள் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் முடிவெடுக்கிற ஒரு 2-3 அரசியல் தலைமைகள் தான் இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக சொல்லிடலாம், சோனியா காந்தியாக இருக்கலாம், மன்மோகன் சிங்காக இருக்கலாம், சிவசேகர மீனனாக இருக்கலாம், சும்மா நாங்கள் வந்து நம்ம போராட்ட தளத்தில் வந்து கத்தலான ஒரு சல்மான் குர்ஷித் இங்கே பயங்கரமான தமிழ்நாட்டில் பயங்கரமான போராட்டம் நடக்கும், வெறித்தனமான போராட்டம் நடக்கும், அரசியல் மாற்றங்கள் உள்ள போராட்டம் நடக்கும், ஆனால் அங்கே பார்லிமெண்ட்டை சல்மான் குர்ஷித் இலங்கை எங்கள் நட்புற நாடு அப்படின்னு வெளிப்படையாக சொல்வார். அதை நாங்கள் வந்து பார்க்குறோம், அதை ஒரு கண்காணிக்கிறோம், நாங்கள் வந்து ராஜபக்சே கிட்ட கேட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு காண்றோம்னு எத்தனை அறிக்கைகள் நம்ம கூட்டாக கூட்டாக சொல்லி நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து போடுற 4 உறுப்பினர்களை வந்து கத்தி பயணிச்ச கூட அவங்க இந்த வகையான பதில் தான் வரும். அப்படின்னா அவங்க வலிக்கிற அளவுக்கு நம்ம போராட்டங்கள் பண்ணுறோமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படின்னா ஒரு மத்திய அரசாங்கம் நம்ம போராட்ட வடிவங்களை வந்து பார்த்து பயப்படல அப்படின்னு அர்த்தம். ஆமாம், ஒரு சின்ன சின்ன அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில முடிவுகள் எடுத்தால் கூட, ஆனால் ஒரு மத்திய அரசாங்கம் தன்னோட வெளியுறவு கொள்கை இலங்கை ஒரு நட்பு நாடுலேருந்து இலங்கை ஒரு நட்பு நாடு கிடையாது என்ற மாற்றமளிக்குள்ள போராட்டம் நம்ம பண்ணுறோமான்னு என்று யோசிக்கிறோம். அந்த மாதிரி போராட்டங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு யோசிக்கிறோம். இது மாதிரி ஒரு பக்கத்து நாடை வந்து நட்பு நாடு இல்லை அப்படின்னு சொல்லி போராட்ட வடிவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாற்றங்கள் நடந்திருக்கா, நடந்திருக்கு. பங்களாதேஷில் நடந்திருக்கு, பங்களாதேஷ் உருவாடுறதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் கூட இருக்கும் போது அப்போ உருது பாகிஸ்தானர்கள் என்ன பண்ணுறாங்க, பெங்காலியாக இருக்கிற பங்களாதேஷ் மக்களை வந்து ஒடுக்கும் போது மொழியை அழுத்தம் ஏற்படும் போது எப்படி நமக்கு தெலுங்கானாவுக்கு ஒரு உஸ்மானியா யூனிவர்சிட்டி இருந்ததோ ஈழத்துக்கு ஒரு ஜாஃப்னா யூனிவர்சிட்டி இருந்ததோ அதே மாதிரி அங்கே தாக்கா யூனிவர்சிட்டி ஒன்று இருந்திருக்கு. அந்த தாக்கா யூனிவர்சிட்டியில் தாக்கா பல்கலைக்கழகத்தில்
ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாமே அந்த மொழி வங்காள மொழியோட சிறப்பு உணர்ந்து என் மொழியை தடைப்படும் போது நான் போராட்ட வடிவத்தில் குதிக்கும் போது ஆபரேஷன் சர்ச் லைட்னு ஒரு பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து விடுறாங்க அந்த ஆபரேஷன் சர்ச் லைட் என்ன எவனெல்லாம் வங்காள மொழியில் பேசி உணர்வோட மைக்கில் பேசுகிறானோ மேடையில் பேசுகிறானோ வகுப்புகளை பேசுகிறான் சுட்டு தள்ளுறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சுட்டு தள்ளப்பட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான அறிவுஜீவிகள் சுட்டு தள்ளப்பட்டார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சுட்டு தள்ளப்பட்டார்கள் மாணவர்கள் சுட்டு தள்ளப்பட்டார்கள் பிறகுதான் அங்கே மாணவர்கள் முடிவெடுக்கிறாங்க அசாமி லீக்னு உருவெடுக்கிறாங்க அந்த அசாமி லீக் தான் முக்தி மாகடி மூமெண்ட்டாக ஆரம்பிக்குது முஜிபுர் ரஹ்மான் தலைவில் கொரிலா வார்ஃபேராக ஆரம்பிக்குது ஒரு ஜனநாயக வடிவத்தில் ஆயிரத்து இந்த போராட்டம் தொடர்ந்து இன படுகொலை ஈடுபட்டுறது அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்ட வடிவமாக முடிவெடுக்கிறதுக்கு அடித்தளமாக அமைவருது தாக்கா பல்கலைக்கழகம் தாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் ஆரம்பித்த உடனே இந்திய அரசாங்கம் அப்பயும் மென்மையாக தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பெரிய அளவுக்கு தலையிடலை ஏன்னா இப்போ தான் பாகிஸ்தானோட பிரிஞ்சிருக்கோம் திருப்பி பாகிஸ்தானோட தலையிடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் இந்தியா தலையிடக்கூடாதுன்னு இந்தியாவில் ஒரு அங்கமாக வகிக்கிற மேற்கு வங்காளம் முடிவெடுக்கிறாங்க மேற்கு வங்காளத்தில் இருக்க மாணவர்கள் பட்டாளம் மேற்கு வங்காளத்தில் இருக்க அறிவுஜீவிகள் மேற்கு வங்காளத்தில் இருக்க அனைத்து அரசாங்கத்துறையினர் மேற்கு வங்காளத்தில் இருக்க முதலமைச்சரும் சரி எதிர்கட்சி தலைவர் ஜோதி பாசுவும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு உருவாக்கி அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை அழுத்தம் தெரிவிக்கிறாங்க வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்றதுதான் காங்கிரஸ் முதலமைச்சராக சித்தார்த்த ராயும் எதிர்கட்சி தலைவராக ஜோதி பாசு ஒரு அம்பாசடர் கார்ல இரவு முழுக்க டெல்லியை பயணம் செஞ்சு ஒரு ரெண்டு பேர் டெல்லியை பயணம் செஞ்சு எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து இந்தியா தலையிடத்துக்கான வாய்ப்புகள் பண்றாங்கன்னு ஒரு செய்தியை அந்த கால பத்திரிகை வெளியிட்டு ரெண்டு முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் ஒரே வண்டியில பயணத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னா வங்காள தேசத்தில் இருக்கிற மாணவர்களோட போராட்டம் தன்னோட தாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களோட தொடர்பு அவங்களோட இப்பட்ட நிலையை அறிந்து அவங்க போராட்ட வடிவங்களை இந்த எதிர்கட்சி தலைவரையும் முதலமைச்சரையும் ஒன்று சேர்த்து இந்திய அரசாங்கத்தோட வெளியூர் கொள்கையில் ஒரு மாற்றம் அமைஞ்சு பிறகு ஒரு 10 நாள் போரில் வந்து இந்திய அரசாங்கம் தலையிட்டு முக்தி மாகதி மூமெண்ட்டியோட போராளிகளை வந்து ட்ரெயின் பண்ணி வங்காளதேசம் உருவெடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டது இங்கே பாசிபிளா சார் எதிர்கட்சி தலைவரும் ஒரு முதலமைச்சரும் ஒரே கார்ல ஈழத்துக்காக என்னைக்காவது வண்டியில் போயிருக்கிறது பாசிபிளா வாய்ப்பே அவங்கள விட்டுருங்க நம்ம எல்லாரும் ஒரு பல்வேறு குழுக்களா பிரிஞ்சு இருக்கோம் ஒத்துக்கிறோம் இங்க இருக்க மாணவர்கள் அந்த வருத்தத்தை கூட தெரிவிச்சாங்க ஒரு குறைந்தபட்ச செயல்பாடுகளாவது ஒரே ஒரு குடைக்குள் வந்து இந்த முயற்சியை முடிக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபட்டிருக்கான முயற்சிகளை தான் நடந்திருக்கா ஏன் வங்காள தேசத்தில் மேற்கு வங்காளம் உருவெடுத்துக்கு முக்கிய காரணம் அமைந்த போல் தமிழ்நாடு அந்த தளம் இருக்கு அதே நேரத்தில் தமிழ்நாடு மத்தியிலையும் நம்ம பிரிவதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு முக்கிய காரணம் அதனால என்னோட இளைஞருக்கு என்னதுன்னா ஒரு கல் ஒரு படத்துக்கு முன்னாடி வணங்குற ஒரு புத்தி கயிறில் நம்புற ஒரு புத்தி போராட்ட வடிவு வராதத்துக்கு தான் மூடநம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தில் இருக்கும் தமிழர்கள்னாலே குழுக்களா பிரிஞ்சு செயல்படுற இந்த ஜாதி வன்கொடுமையை ஜாதியவாதிகள் இருக்கிற இடத்துல போய் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகளை ஈடுபடுற வேலையில் நாங்கள் சார்ந்த இளைஞர் இயக்கம் செயல்பட்டு இருக்கோம் நாங்கள் கூட ஈழமோ அதெல்லாம் பேசுறதுல முதல் நமக்குள்ள புட்பிரிவுகளை கலைஞரிச்சதான் நம்மளுக்கு ஒரு ஒற்றுமை வரும் மண்ணை நேசிக்க கற்றுக்கிறது இல்லை நம்ம அதான் பிரச்சனையே சேக்குவாரா சொல்றதோ தமிழ் தலைவர் பிரபாகரன் சொல்றதோ டீ முதல் உன்ன மண்ணை நேசி உன் பொண்ணை நேசி உன் குடும்பத்தை நேசி உன் சகோதரனை நேசி அப்ப நேசிச்சாதான் அவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவங்களுக்கு போராடுற தருணம் உனக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க அந்த போராட்ட தளம் தான் வெற்றியும் பெற்றிருக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் சக மனுஷனை அடிச்சா உதச்சா என்ன கொளுத்துனா என்ன அது ஜாதிய பிரச்சனை சொல்லிட்டு வெளியே போய் நிக்கிறோமே அந்த ஒற்றுமை உணர்வு இல்லைனா அப்புறம் எப்பதான் நம்ம ஈழத்து அமைவதான தடங்கள் அமையணும் யோசிச்சு பார்த்துக்கணும் ஏன்னா மாணவர்கள் நம்ம வந்து எழுதப்படாத ஒரு ஸ்லேட் அந்த ஸ்லேட்ல வந்து மத பிரிவினை எழுதக்கூடாது ஜாதி கொடுமைகள் எழுதக்கூடாது ஜாதி இல்லாம மதம் இல்லாம ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு போராட்ட வடிவமா உருவெடுக்கிற தரணும் இந்த மாதிரி கூட்டமைப்புகள் அந்த முயற்சியில் ஈடுபடணும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான் முதல் அடிப்படை
அதுக்கப்புறம் நம்ம போராட்ட வடிவங்கள் வெடிக்கும் போது நம்ம வெற்றி தன்னால வந்து சேரும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து தனி மனுஷன் விருப்ப வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன் இவ்வளவு குழுக்களுக்கு ஆன காரணம் என்னன்னு கலைஞ்சு பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியான விஷயங்கள் எதுவும் கிடையாது. அடிப்படையாக ஒரு தனி மனுஷன் விருப்ப வெறுப்பு தான் இருக்கும். நீங்க கலைஞ்சு பார்த்தீங்கன்னா சரி இருந்துட்டு போகுது விருப்ப வெறுப்புகள், ஆனா ஒரு காமன் மினிமம் அஜெண்டா, ஒரு சிறிய செயல் திட்டங்கள், பெரிய அளவுகளால் ஒரு சிறிய செயல் திட்டங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நம்ம ஈடுபட்டாதான் செட் ஆகும். மருத்துவத்தில் ஒன்று சொல்லுவோம், ஆல் ஆர் நன் ஃபெனாமினன். ஒரு தசையை நான் வந்து கரண்ட் ஷாக் வச்சு நான் வந்து ஷாக் கொடுத்துட்டே இருந்தா எல்லா தசைகளும் சேர்ந்தா தான் ஒரு மூமெண்ட் வரும், கை மூமெண்ட் வரும். ஒரு ரெண்டு மூணு தசைகள் பண்ணால் மூமெண்ட்டே வராது. அப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ரா என்ன, அந்த இசை என்ன, அந்த புரட்சி இசை என்ன, அந்த புரட்சி இசையை வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிச்சது தானே அது இசையாக முடியும். அந்த எல்லா சேர்க்கிற வாசிக்கிற தன்மை அடித்தள வேலைகளை நம்ம பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம எந்த வகையான பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், இந்த ஒன்றிணைப்பு ஒருங்கிணைப்பு வர இல்லாம போனா நம்ம எந்த வகையான முயற்சியும் வெறும் பொதுக்கூட்டங்களும் பொது மேடைகளும் வெத்து பேச்சாக்கள முடிஞ்சவிட நான் சொல்றேன். அதான் தோழர்களே, எல்லாருக்கும் தெரியும் இலங்கை அரசாங்கம் ஒரு ஏமாற்று அரசாங்கம், ஒரு பயங்கரவாத அரசாங்கம். அதான் நம்மளோட சிபிஐ ராஜா அவர்கள் சொல்வார், இட்ஸ் ரோக் ஸ்டேட் இருந்தார், ரோக் ஸ்டேட் இருந்தார். அவனை மாதிரி ஒரு மோசமான ஆளை நீங்க பார்த்துருக்க முடியாது. இப்ப கூட பாருங்க, நான் வந்து விடுதலை புலிகள் இப்ப பின்னடைவுக்கு நம்ம பெரிய வருத்தத்தோட நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாத போனது நமக்கு பெரிய இழப்பா இருக்கு. மண்ணு நம்ம கிட்ட இல்லை, நம்ம வந்து உலக தரங்களை பேசுறதுக்கான தைரியம் நமக்கு குறைஞ்சு போச்சு, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்க இருக்கும் போதே, அவங்க மண்ணில் கைப்பட்டு இருக்கும் போதே, அவங்கள இன்டர்ம் செல்ஃப் கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணியிருந்தா அப்ப வெற்றி நமக்கு தானே. எல்லா போராட்டங்களும் எப்படி வெற்றி, ஒரு ஆயுத இந்தி குழு ஜனநாயகம் போராடி பார்த்து முடியலதான் ஆயுத இந்தி குழு வருது, ஒத்துக்கிற. அந்த ஆயுத இந்தி குழு களத்துல போராடிட்டு இருக்கும் போது இது மாதிரி ஜனநாயக அமைப்புகள் பல்வேறு நாடுகளுக்கு போய் பல்வேறு மாநிலங்களுக்கு போய் அந்த ஆயுத இந்திய போராட்டம் நியாயப்படுத்துற விஷயங்களை பண்ணிட்டு அந்த தனிநாடு உருவாக்குற தளம் அமையறதை விட்டுட்டு போராட்டம் முடிச்சு நம்ம ஆரம்பிக்கிறோமே, இது சீரியஸ் கனெக்ஷனா போறோம், பேரலல் கனெக்ஷனா போல. அதான் நம்ம ஒரே பின்னடைவு. அதாவது தோழர்கள், மாணவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம் நம்ம சொல்றோமே, 140,000 பேர் உயிர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குற்ற உணர்ச்சியில வெளியே வரும். எவ்வளவு மோசமான நம்ம இருக்கோம் யோசிங்க. 50,000 போராளிகள் உயிர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம போராட்ட தளத்துக்கு வரோம். எவ்வளவு சுயநலவாதிகள் நம்ம மார்க்கெட் ஜாஸ்தி யோசிங்க. திருப்பி நாம இந்த மாதிரி ஒரு போராட்டம் வரத்துக்கு ஒரு யூகே சேனல் 4 வீடியோ வேணுமா, இல்ல நாளைக்கு இன்னொரு வீடியோ யூகே சேனல் 4 தலைவரோட குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி புனமா இருக்கிறத வச்சுதான் நம்ம உணர்ச்சி பொங்குவோமா, இல்ல இது தனிச்சா வர இயலாத காரணமா போயிட்டோமா? அப்படின்னா அவங்க மூளை மங்கி போனதுக்கு காரணம் என்ன? திருப்பியும் சொல்றேன், அதே பிரிவே இல்லாத மதமும் பிரிவே உள்ள ஜாதிய கூட்டம் எப்பதான் அவங்க மங்கி போய் கிடக்குது. ரோட்ல வண்டி இடிச்சா சத்த போடுற கோபம் இருக்கிற ரோட்ல பாருங்க, வண்டி இடிச்சா கண்ணாமிடம் கத்துவாங்க ரோட்ல, பாத்துருக்கீங்களா? கொஞ்சம் இடிச்சா போதும் கிட்ட கிட்ட பார்த்து கத்துவாங்க. நிலத்துல ஒரு மரம் பக்கத்து நிலத்துல நீட்டுட்டு போனா அதுக்கு அறுவாழை எடுத்து வெட்ட போவான், பங்காளி சண்டை. ஜாதிவாதியாக ஒரு பொண்ணு அவங்க ஜாதியில கூட்டிட்டு போனா அறுவாழை வெட்ட போறான், அதுக்கும் ஒரு கோபம். சார் இந்த கோவம்லாம் நீங்க எங்க இனத்துக்கு நீங்க காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பொதுநல கோபம் சுயநல கோபத்தில் இல்லாம பொதுநலத்துக்கு ஈழத்து காமிச்சிருந்தா எப்பதான் கீழே வின் பண்ணிருக்கோம், ஜெயிச்சிருப்போமே இல்லையா? அந்த கத்தல், அந்த வெறி ஒரு ஈழ மக்களுக்காக நீங்க பண்ணா அது இதுதான் சார் மெயின். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. நான் ஆங்கில பத்திரிகை ஊடகங்கள் பத்தி வேடிக்கையா சொல்ல, ஆங்கில பத்திரிகைகள்லாம் இந்த மாதிரி கூட்டங்கள் எழுதுனா நம்மள சாவனிஸ்ட் இனவெறியர்கள் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அப்படிதான் எழுதுறோம். நீங்க இன்னும் வடக்கிந்திய போனா பெத்தனை சொல்ல, வடக்கிந்திய போனா நம்ம விடுதலை போராட்டத்தை விடுதலை புலிகளும் தாலிபான் மூமெண்ட் மாதிரி ஒரு மூமெண்ட் மாதிரி தான், பயங்கரவாத இயக்கங்கள் மாதிரி தான் பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் ஈழ பிரச்சனை இவ்வளவு பெரிய விஷயங்கள் நகர்த்திட்டு இருக்கும் போது எதுக்கு ரா ஒரு மெட்ராஸ் காஃபே போல ஒரு படத்தை தயாரிச்சு விடணும், எதுக்கு திருப்பி பழைய கதையை கிளறணும்? அப்படின்னா அவங்க தெளிவா அவன் எதிரி சொல்லிட்டான், தமிழர்களை பிரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் போதும், ஒன்னு ஜாதியை கிண்டி விட்டா போதும் அடிச்சுட்டு கிடப்பாங்க, அவங்க எந்த வகையில ஒற்றுமையா வாய்ப்பா இருக்குல்ல. இவங்களுக்கு இஷ்யூ பேஸ்ட், ஒன்று ஒன்று மேலே ஒன்று எதாவது கொடுத்துட்டே இருக்க, இங்கே கொஞ்ச நேரம் இருப்பாங்க அப்புறம் அடுத்தது கொடுங்க, அப்புறம் அதுக்கு தலையிடுவாங்க, அப்புறம் அடுத்தது போங்க அதுக்கு தலையிடுவாங்க, அப்புறம் இதுக்கு போங்க, பழைய கதையை விட்டுருவாங்க.
ஒரு நேர்த்தியான விஷயத்துல ஒரு முடிவு காணாத போராட்டத்தை நமக்கு வந்து அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ற நம்ம எதிரிகள் அந்த எதிரிகளோட அஜெண்டாவை முறியடிக்க வைக்கிற தருணம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏனா அந்த அஜெண்டாவை உடைச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு விடுதலை புலிகள் ஒரு மாபெரும் இயக்கமா மாறி ஒரு சின்ன தீவுல நடந்த போராட்டத்தை இன்னைக்கு உலகமே பேசுற அளவுக்கு வந்திருக்கு காரணம் அவங்களோட சிறப்பு தான் போய் சேருது வேற யாருக்கும் கிடையாது அந்த சிறப்பு போனதில்லை அதாவது மண்ணிலிருந்து வந்த ஒரு பெண் அவங்க சிகிச்சை அளிக்கும் போது அவங்களுக்கு கால் வெட்டப்பட்டது அது கால் வெட்டப்பது அவங்களுக்கு செயற்கை கால் பொருத்துறதுக்காக வந்தாங்க 23 வயசு அவ்வளோ 23 வயசு அமைதியாக அந்த பொண்ணு என் கிளினிக் நமக்கு உட்காந்துருக்கு அமைதினா அமைதி அமைதியில் ஒரு அழகு கூட இருக்கு அப்புறம் கேட்டேன் என்னம்மாச்சுன்னு இல்லை டாக்டர் விபத்து அப்படின்ச்சு நம்ம தான் இருக்க வாய் திருத்துருக்குறேன் நோண்டினோனு கேட்க ஆரம்பித்தோம் நோண்டினே கேட்க ஆரம்பிச்சு அந்த பொண்ணு சொல்லுது இயக்கத்தில் தான் இந்த பாம்புக்கு வந்து கேஸ்கேட் ரெடி பண்ணுற வேலை தான் எனக்கு அதாவது அந்த பாம்புக்கு வந்து சுற்றி ரிம்மு போடுற வேலை ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டும் 50-55 ரிம்மு நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ போர் உச்சக்கட்டம் இருந்தபோது எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா நீங்கள் போராட்ட காலத்தில் போங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ போராட்ட காலத்தில் நாங்கள் போனப்போ நானே என் தொழிலை போராட்ட காலத்தில் போனப்போ சுற்றி சிங்களவர்கள் வந்து எங்களை சுற்றிட்டாங்க என் போராளி சகோதரியை வந்து பிடிச்சிட்டாங்க என் கண்ணுக்கு முன்னாடியே பலதாகரம் பண்ணப்பாங்க நான் தப்பிச்சு ஓடி போய் ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு என் கால் வந்து மரங்கள் நடுவில் கிளைகள் நடுவில் மாட்டிக்கிச்சு அப்படியே அமைதியாக இருந்துட்டேன் அந்த என்னோட தோழியை வந்து கற்பழித்து சின்னாமணியமாக்கிட்டு அங்கேயே புதைச்சிட்டு போயிட்டாங்க 3 நாள் அடிப்பட்ட காலோட 3 நாள் காட்டில் இருந்தேன் 3 நாள் காட்டில் இருந்தப்பக்கப்புறம் அப்புறம் தோழர்களை பார்த்து என்னை வந்து வைத்தியத்துக்கு ஆரம்பித்தாங்க அப்புறம் என் கால் வந்து அழிவு போயிடுச்சு அதனால் காலை வெட்டி எடுத்துட்டாங்க சிரிச்சுட்டு அந்த கதையை சொல்லுது அந்த பொண்ணு சிரிச்சுட்டு நான் அப்படியே ஷாக்காகி நிற்கிறேன் சிரிச்சுட்டு அந்த கதையை சொல்லுது என்ன பண்ண போகிறேன் காலை பொடுத்துட்டு நான் திருப்பி மண்ணுக்கு தான் போகிறேன் இளைஞர் எதுக்காக போகிறேன்னா என் மண் மேலே இருக்கிற காதல் யார் சொல்லியோ இந்த போராட்ட காலத்தில் வரல தனிச்சையாக உள்ள போராட்ட காலத்தில் வந்து இறங்கியிருக்கு இறங்கி ஒரு மாபெரும் ஒரு தண்டனையை வாங்கியிருக்கு கால் பறி போயிடுச்சு மாபெரும் தியாகத்தை செஞ்சுருக்கு திருப்பி அந்த தாகத்திலேருந்து வெளிப்படாமல் திருப்பி மண்ணுக்கு போயின அப்படின்னு சொல்கிறதுனா அந்த மண்ணோட காதல் நம்ம புலிகளுக்கு விடுதலை போகிற போராளிகளுக்கு அங்கே இருக்க மண்ணுக்கு இருக்குது அவங்களோட காதலை வந்து வெற்றி பெற செய்கிற வேலை நமக்கு இருக்குது கதை இல்லையா நாளைக்கு வரலாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை 15 வருஷம் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு கூட ஒரு போர் சூழல் வரலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் ஏராளம் அந்த போர் நியாயமான போர் என்று சொல்றதுக்கான வேலைகளை கட்டுமான வேலைகளை இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் நன்றி வணக்கம்